அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேத்து உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதனுடைய அமைப்புகள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தலைப்பா ரெண்டு படமா பார்த்த நிலைமையில வேதகிரியுடைய கமெண்டுடைய அடுத்த பகுதி பெரும்பாலும் உச்சனோடு இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்று நல்ல பலன்களை செய்யறதில்லை. இதுக்கு நேர் எதிராக நீச்சனோடு இருக்கிற ராகு மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். ராகு என்பது ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை கொண்ட ஒரு கிரகம். ஏன்னா அது ஒரு இருள், ஒரு முரட்டு பய, உங்கள் சொந்த ஒரு வன்முறையாளன். ஒரு இருள் வந்து உங்களை ஆக்கிரமிக்குதுன்னு அர்த்தம். உங்கள் வீடு, உங்கள் வீட்டுக்கு ஒரு ரவுடி பைய வரான்னு சொன்னால், ஆமாம் ரவுடி பையன் என்ன நல்லா இருக்காது, எப்படா இவரை வீட்டை விட்டு ஒரு குர்த்தனைக்காரன் வரான் ரவுடி பையன், ஒரு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய இதென்னா இவரை தர்த்திட்டு நம்ம எப்படி வீடை கையகப்படுத்தலாம் என்பது போன்ற ஒரு ரவுடி பெயருடைய எண்ணம் இருக்கும் இல்லையா. அது மாதிரியான வீடுகளை ஆக்கிரமிக்கின்ற, ராசி வீடுகளை ஆக்கிரமிக்கின்ற அமைப்பு கொண்ட கிரகம் இந்த கிரகம். நீச்சனாக ஒருவர் இருந்து அந்த ராகுவோடு சரண்டர் அடைகிற நேரத்தில் அந்த நீச்ச கிரகத்துடைய பலன்களை அத்தனையும் கவர்ந்து அப்படியே செய்யும். சரி, ஏன் உச்சனோட பலன் தராது? சுக்கரன் உச்சம், மீனத்தில் சுக்கரன் ராகு, ரிஷபத்தில் சந்திரன் ராகு, கடகத்தில் குரு ராகு, கன்னியில் புதன் ராகு. இந்த நாலு உச்சர்கள், இந்த நாலு உச்சத்திலையும் சுக்கரனோடு ராகு இங்கே இணைஞ்சிருக்கும் போது 22 டிகிரிக்கு அப்பால் விலகி இருந்தால் சுக்கரனை அவர் முழுமையாக பஸ்பமாக்க முடியாது, பலவீனமாக்க முடியாது. உச்ச சுக்கரன் நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு ரெண்டு சுக்கரதசை ஆதிபத்திய ரீதியில் கிடைக்குதுன்னு அர்த்தம். ராகுதசையும் சுக்கரதசை மாதிரி இருக்கும், சுக்கரதசையும் சுக்கரதசை மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல எந்த லக்னத்தை பொறுத்து பலன்கள், எந்த உச்சனோடு அவர் சேர்ந்திருக்கிறாரோ 22 டிகிரிக்கு அப்பால் ராகு விலகி இருக்கும் பொழுது 23 டிகிரின்னு கூட நான் சொல்லுவேன். 22-23 டிகிரிக்கு அப்பால் ராகு விலகி இருக்கும் பொழுது உச்சனும் பலம் இழக்காமல் ராகுவும் பலன் ராகுவும் உச்சனுடைய வாடையை பிடித்து கொண்டு உச்ச கிரகத்தைப் போலவே செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் எந்த வீடுன்றதை பார்க்கணும். மிகப்பெரிய அளவில் ராகு தான் சேர்ந்திருக்கின்ற கிரகத்தின் தன்மைகளைப் போலவும் தான் இருக்கும் வீட்டின் அதிபதியின் தன்மைகளைப் போலவும் செயல்படக்கூடியவர். ஆக முதல்ல சுக்கரன் ராகு, இந்த சுக்கரன் ராகு மீனத்தில் இருக்கும்போது குருவின் வீட்டில் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பு லக்னத்திற்கு ஏற்றார் போல நடக்கும். இந்த அமைப்பு ரெண்டு சுக்கர திசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராகுதசை ஒரு 30 வயதுகளில் வந்தால் தூள் கலப்பும், விலகி இருக்கணும். 8 டிகிரிக்குள் உள்ளே இருந்தால் சுக்கர திசை பலவீனமாகி, சுக்கரனை முழுக்க முழுக்க பலவீனமாகி ராகுதசை பருவத்தில் வந்தால் மட்டுமே ராகு சுக்கரனுடைய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அது பயனற்றதாக இருக்கும். எல்லாத்துலேயும் விதி விதிவிலக்கு போல சில விஷயங்கள் இருக்கின்றத ஜோதிடத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. சூரியனோட ராகு, சனியும் ராகுவும், செவ்வாயும் ராகுவும். இந்த சூரியனோட ராகுன்றத மிக தெளிவாக நல்ல விதமாக சொல்லலாம். இவரே அரசு பதவியை கொடுப்பார், இவரே அரசு பதவியை கெடுப்பார். 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சரியான பருவத்தில் ராகு திசை வரும் பொழுது அரசு, அரசு பதவி இவை போன்றவைகள் கிடைக்கும். 8 டிகிரிக்குள் சூரியனோடு இணைந்திருந்து அங்கே குருவின் பார்வை இருந்தால் கிடைக்கும். நல்லா சுத்துது பாருங்க, நான் சொல்ற பலன் ஆழமாக யோசிச்சிங்கன்னா நான் சொல்ற பலன்கள் அடுத்தடுத்து உதாரண ஜாதகங்களை மந்திரிகள் அவங்கவுங்க ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்ந்தவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியும் தன்னோடு சேர்ந்த கிரகத்தின் தன்மைகளையும், தன்மைகள்னா என்னங்க, காரகத்துவங்கள், அதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இங்கே செவ்வாய் சூரியன் ரெண்டும் சேர்ந்துருது. மேஷத்தில் இருக்கிற ராகு சூரியனோடு இருக்கிற ராகு செவ்வாய் சூரியன் சேர்ந்த அமைப்புகளை செய்யக்கூடியவர். செவ்வாய் தளபதி, சூரியன் அரசன். அப்போ அரசனும் தளபதியும் ஒருங்கிணைந்து அதிகாரம் கொண்டவராக இங்கே ராகு மாறுகிறார். ஆனால் இங்கே சுபத்துவம் இருக்கணும். ஒருவேளை 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறார், சூரியனுடைய வாடையை செய்வார், லக்னம் வலுத்திருக்கணும். எல்லாருமே அரசனாகிறதில்ல, ஆனால் அரசனானவங்க ஜாதகம் இப்படி தான் இருக்குது.
என்ன பலன்?